हेलो एवरीवन, वेलकम बैक टू अवर चूज क्राफ्ट जोन। इनकी नम्म चैनल एना वीडियो पाका पोरोम पाथिंगना नम्म वीट्ल इरुक्क पोरुल वच्चु एप्डी कलर पेंट सेय्यलाम्रद पत्ति दान नम्म पाका पोरोम। नाम वीडियोकुल्ल पोरक्कु मुन्नाडी नींगा इन्नुम नम्म चैनल सब्सक्राइब पण्णाम इरुंदा सब्सक्राइब पण्णिडुंग, पक्कत्तुल इरुक्क बेल ऐकानैयुम क्लिक पण्णिडुंग, அதில் ஆல்னு வரதையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே உடனே வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. நான் இதில் ரெண்டு மெத்தட் சொல்லித்தரப்போகிறேன் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கோங்க, அதில் 3 டேபிள்ஸ்பூன் மைதா மாவு ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து 1/2 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு ஊத்தி நல்லா mix பண்ணிக்கங்க, கட்டி சேராம mix பண்ணிக்கங்க. பாத்துக்கங்க, இந்த மாதிரி நல்லா பேஸ்ட் பதத்துக்கு வர அளவுக்கு mix பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து நான் 2 எம்டி கிளாஸ் எடுத்து வச்சிருக்கேன், அதல நம்ம கலக்கி வச்ச பேஸ்ட் கொஞ்சம் கொஞ்சம் ஊத்திக்கலாம். இது வந்து மஞ்சள் தூள், yellow கலருக்காக நான் மஞ்சள் தூள் mix பண்றேன். இது வந்து கேசரி பவுடர், red கலருக்காக நான் கேசரி பவுடர் red கலர் எடுத்துக்கேன். நல்லா mix பண்ணிக்கங்க, உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ ஆட் பண்ணி mix பண்ணிக்கங்க. இப்போ நெக்ஸ்ட் மெத்தட் பார்க்கலாம். அதுக்கு ஒரு எம்டி கிளாஸ் எடுத்து வச்சுட்டு அதில் நான் பேபி லோஷன் ஆட் பண்ண போகிறேன். அதே போல் டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். அதே மாதிரி பேபி லோஷன் கொஞ்சம் எடுத்து கேசரி பவுடர் ஆட் பண்ணி நான் மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். இப்போது நெக்ஸ்ட் நம்ம கலர் மிக்சிங் பார்க்கலாம். கொஞ்சமாக எல்லோ கலர் கொஞ்சமாக ரெட் கலர் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா நமக்கு ஆரஞ்சு கலர் கிடச்சிரும். நெக்ஸ்ட் வந்து ஒரு எம்டி கிளாஸ் எடுத்து வச்சுக்கோங்க, அதில் கொஞ்சமாக ஒயிட் கலர் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே கொஞ்சமாக ரெட் கலர் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா நமக்கு பிங்க் கலர் கிடச்சிரும். நெக்ஸ்ட் வந்து ஒரு எம்டி கிளாஸ் எடுத்துட்டு அதில் கொஞ்சமாக ஒயிட் கலர் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் நான் ப்ளூ கலர் ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் யூஸ் பண்ணுற அந்த நீளம் இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், என்கிட்ட அது இல்லை, அதனால நான் இது யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு எம்டி கிளாஸ் எடுத்து வச்சுக்கோங்க, அதில் கொஞ்சமாக எல்லோ கலர் கொஞ்சமாக ப்ளூ கலர் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா நமக்கு க்ரீன் கலர் கிடச்சிரும். நெக்ஸ்ட் வந்து ஒரு எம்டி கிளாஸ் எடுத்துட்டு அதில் கொஞ்சமாக ரெட் கலரையும் கொஞ்சமாக ப்ளூ கலரையும் ஆட் பண்ணிங்கன்னா நமக்கு வயலட் கலர் கிடச்சிரும். நெக்ஸ்ட் வந்து ஒரு எம்டி கிளாஸ் எடுத்துட்டு அதில் கொஞ்சமாக க்ரீன் கலர் கொஞ்சமாக ரெட் கலர் ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா நமக்கு ப்ரௌன் கலர் கிடச்சிரும். நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் ப்ளூ கலர்
கொஞ்சமா ஒயிட் கலர் ரெண்டையும் நல்லா mix பண்ணீங்கன்னா நமக்கு ஸ்கை ப்ளூ கலர் கிடைச்சிரும் நெக்ஸ்ட் வந்து லைட் ஆரஞ்ச் கொஞ்சமா yellow color கொஞ்சமா sky blue color இந்த மூணையும் நல்லா mix பண்ணீங்கன்னா நமக்கு golden color கிடைச்சிரும் இப்போ நமக்கு 10 color ரெடி ஆயிருச்சு நாம பெயிண்ட் பண்ணி பார்த்தறலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹேவ் எ குட் டே பை